மை காட், நான் சொல்ல சொல்ல கேட்காம இந்த லிசா தான் இப்போ வீட்டை விட்டு வெளியில் போய் இப்போ மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஓமே காட், இந்த கீ வேற எங்கே வச்சிருக்கோன்னு தெரியல. மம்மி உள்ளே இருக்காங்களா இல்லையா மோனா? மம்மி ப்ளீஸ் மம்மி, கொஞ்சம் சீக்கிரமாக கதவை தரங்க. ஓமே காட் மம்மி, இப்போ டோரை ஓப்பன் பண்ண போறீங்களா இல்லையா மம்மி? எனக்கு என்னமோ நம்ம மாம் கீ எடுத்துகிட்டு வெளியில் போயிட்டாங்கன்னு தோணுது மோனா. இதுக்கு மேலே இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தால் கண்டிப்பாக நம்ம மாட்டிக்குவோம். நான் மேலே போய் நம்ம பெட்ரூமில் ஒளிஞ்சிக்க போகிறேன். நீ வர்றதுனா வா, வராட்டி போ. இது எல்லா ப்ராப்ளமே உன்னால தான் வந்துச்சு மோனா. நான் அப்பவே சொன்னேன் வெளியில் போக வேண்டான்னு. நீ கேட்டையா இவங்க ரெண்டு பேத்துக்கு என்னாச்சு லோட்டஸ்? எதுக்காக இப்படி பயந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க? மோனா தயவு செஞ்சு மேலே வந்து ஒளிஞ்சுக்கோ மோனா. அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? மை காட், நம்மளை இங்கே தனியாக விட்டுட்டு அந்த லிசா மட்டும் மேலே போய் ஒளிஞ்சுக்கிட்டா. லிசா தயவு செஞ்சு டோரை லாக் பண்ணிடாத, நானும் வர்றேன். இவங்க ரெண்டு பேத்துக்கும் என்னாச்சு லில்லி? எதுக்காக இப்படி மேலே போய் ஒளிஞ்சுக்கிறாங்க? ஒருவேளை ஏதாவது திருடன் துரத்திட்டு வந்திருப்பானோ? எனக்கு என்னமோ ரொம்ப டவுட்டாக இருக்குது. நம்ம கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் லில்லி. அவங்க யாரையோ பார்த்து ரொம்ப பயந்து போய் ரூமுக்குள்ளே போய் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. நீ ஏன் எதுவுமே பேசாமல் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இருக்க? அவங்க ஒன்றும் சின்ன பசங்க கிடையாது. அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா அவங்க மாமன் டாட்டுக்கு கால் பண்ணி சொல்லிக்குவாங்க. நீ கொஞ்ச நேரம் குவைட்டாயிரு லோட்டஸ். உமே கோட் மூணா அவங்க வர்றாங்க, டோரை லாக் பண்ணுமோனா? என்னது இது? ரெண்டு பொண்ணுங்க நம்மளை பார்த்து ஓடி இந்த ஸ்ட்ரீட்குள்ளே தானே வந்த மாதிரி இருந்துச்சு. இங்கே பார்த்தா இங்கே வேறு யாரோ ரெண்டு பேர் தான் இருக்காங்க. ஒருவேளை அவங்க இந்த ஸ்ட்ரீட்குள்ளே வரலையா? எதுக்கும் இவங்கக்கிட்ட விசாரித்து பார்க்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ கேர்ள்ஸ், நாங்கள் கவர்மெண்ட்லேருந்து வந்திருக்கோம். உங்கள் ஊரில் வந்து நிறையா ஃபீவர் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கிறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதனால் இங்கே பக்கத்து ஸ்ட்ரீட்டில் நாங்கள் கேம்ப் போட்டு எல்லாத்துக்கும் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்கள் யாருக்காவது வீட்டில் ஃபீவர் இருக்கா? சிஸ்டர் எங்கள் யாருக்கும் ஃபீவர் இல்லை. எங்கள் மாமன் டாட் கூட வெளியில் போயிருக்காங்க, ஈவினிங் தான் வருவாங்க சிஸ்டர். உங்கள் மாமன் டாட் இல்லாட்டி பரவாயில்லம்மா, அவங்களுக்கு நாங்கள் வீக்கெண்ட் வந்து டெஸ்ட் பண்ணிக்குவோம். இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் நாங்கள் ஃபீவர் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நாங்கள் கவர்மெண்ட் கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும். ஓகே சிஸ்டர், நோ ப்ராப்ளம், நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவோம். வெரி குட்மா, நீங்கள் ரெண்டு பேரும் ஒவ்வொருத்தராக வந்து இந்த சோஃபாவில் படுங்க. நான் உங்களுக்கு ஃபீவர் இருக்கா இல்லையாங்கிறத மட்டும் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரொசீட் பண்ணிக்கலாம். உங்களை மாதிரியே எல்லாருமே பயப்படாமல் கோஆப்ரேட் பண்ணால் எங்களுக்கு ஒர்க் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேம்மா, அப்படியே அசையாமல் இருங்க. சிஸ்டர் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? எதுக்காக இந்த மாதிரி நீங்கள் திடீர்னு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எல்லா வீட்லேயும் போய் இருக்கிற எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த மாதிரி ஃபீவர் டெஸ்ட் பண்ணுவீங்களா? எஸ்மா, நாங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் டெஸ்ட் பண்ணுவோம். பிகாஸ் மர்ம காய்ச்சல் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு இல்லையா? ஓகேம்மா, உங்களுக்கு 98.3 தான் இருக்குது. அப்படின்னா உங்களுக்கு ஃபீவர் இல்லைன்னு அர்த்தம். ஓகே, உங்கள் நேம் என்ன சொன்னீங்க? சிஸ்டர் மை நேம் இஸ் லோட்டஸ். ஓகேம்மா, அடுத்தது நீங்கள் வந்து படுத்துக்கோங்க. உங்கள் நேம் என்ன சொன்னீங்க? என்னோட நேம் லில்லி. இப்போ தான் எனக்கு கிளியராக புரியுது, மோனாவும் லிசாவும் இவங்கள பார்த்து தான் பயந்து போய் ஓடி வந்திருக்காங்க. என்னாச்சும்மா, ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி யாரோ ஒரு ரெண்டு பேர் எங்களை பார்த்து ரொம்ப ஓடி வந்தாங்க. அவங்க வர்றதை பார்த்தோன்னே இந்த ஸ்ட்ரீட்டுக்கு வர்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் திடீர்னு டிசப்பியர் ஆகிட்டாங்க. அவங்க யார் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஓகே, உங்களுக்கு ஃபீவர் இல்லாமல் 98.3 தான் இருக்குது. நோ சிஸ்டர், நீங்கள் யாரை பற்றி கேட்குறீங்கன்னு எங்களுக்கு சுத்தமாக புரியல. பாத்தியா லில்லி, அவங்க சிஸ்டரை பார்த்து தான் ஓடி வந்திருக்காங்க. யூ ஆர் ரைட் லோட்டஸ், பட் நம்ம அவங்கள போட்டு கொடுக்க வேண்டாம். ஏற்கனவே அவங்க நம்ம மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க இல்லையா? இப்போ இதை பண்ணினா ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க. ஓகே கேர்ள்ஸ், நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ணீங்க. பக்கத்து வீட்டுக்கு போய் அவங்க இருக்காங்களான்னு பார்த்து நான் கதவை தட்டிட்டு போயிடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ மேம், வீட்டில் யாராவது இருக்கீங்களா இல்லையா? என்னது இது, எந்த சத்தத்தையும் காணோம். வீட்டை பார்க்கும்போது உள்ளே லாக் பண்ணியிருக்க மாதிரி தான் இருக்குது, பட் யாரும் திறக்க மாட்டேங்கிறாங்களே. கேர்ள்ஸ், உங்களுக்கு தெரியுமா இந்த வீட்டில் யாராவது இருக்காங்களா இல்லையா? நோ சிஸ்டர், அவங்க இருக்காங்களா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது சிஸ்டர். ஓகே கேர்ள்ஸ், நோ ப்ராப்ளம், நான் போய் இங்கே யாரும் இல்லைன்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணிடுறேன். சிஸ்டர் சிஸ்டர் போகாதீங்க, ஒன் மினிட் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். சிஸ்டர், உங்களை பார்த்து ரெண்டு கேர்ள்ஸ் ஓடி வந்தாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? அவங்க இந்த வீட்டை சேர்ந்தவங்க தான். ஆக்சுவலி அவங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அவங்க பெட்ரூமில் போய் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க சிஸ்டர். மை காட், எனக்கு அப்போவே டவுட் இருந்துச்சு. நான் கிளியராக பார்த்தேன், அவங்க ரெண்டு பேரும் இந்த பக்கம் தான் ஓடி வந்தாங்க, திடீர்னு டிசப்பியர் ஆகிட்டாங்க. எனக்கு இப்போ தான் கிளியராக புரியுது. நீங்கள் சொல்கிறத பார்த்தாலே தெரியுது அவங்களுக்கு கண்டிப்பாக ஃபீவர் இருக்குன்னு நினைக்கிறேன். வாட் இஸ் திஸ் லோட்டஸ், நீ இப்போ எதுக்காக அவங்கள போட்டு கொடுத்துருக்க? இது எல்லாரோட நல்லதுக்கும் தான் நான் பண்ணியிருக்கேன் லில்லி. சப்போஸ் அவங்களுக்கு ஃபீவர் இருந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் விட்டால் அவங்களால மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிடாதா? அதை பற்றி நீ யோசிச்சு பார்த்தியா லில்லி? நீ சொல்கிறது கூட கரெக்டாக லோட்டஸ். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இந்த ரூமில் தான் ஒளிஞ்சிட்ருக்கீங்கன்னு எனக்கு தெளிவாக தெரியும். இப்போ நீங்கள் வரலினா நான் போலீஸ்க்கு கால் பண்ண வேண்டியது இருக்கும். சிஸ்டர் அங்கே பாருங்கள், இவங்க தானே உங்களை பார்த்து ஓடி வந்தாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சிஸ்டர், நாங்கள் தான் இப்போ போலீஸ்க்கு உங்களை பற்றி இன்ஃபார்ம் பண்ண போகிறோம். நீங்கள் இப்போ எதுக்காக எங்கள் வீட்டுக்கு வந்து எங்களை இந்த மாதிரி மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க? நாங்கள் இப்போவே போலீஸ்க்கு கால் பண்ண போகிறோம். நீங்கள் தாராளமாக கால் பண்ணிக்கலாம். போலீஸுடைய பெர்மிஷனோடு தான் நாங்கள் கேம்ப் போட்டிருக்கோம். ஊரில் இருக்கிற எல்லாத்துக்கும் ஃபீவர் செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம், பட் நீங்கள் மட்டும் அதுக்கு கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறீங்க. இப்போ மட்டும் நீங்கள் எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணலன்னா நானே இப்போ போலீஸ்க்கு கால் பண்ண போகிறேன். கமான், நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். இப்போ நாங்கள் ஃபீவர் செக் பண்ணட்டுமா வேண்டாமா? எனக்கு நல்லா தெரியும், எல்லாமே இந்த லில்லி லோட்டஸ் பண்ணின வேலை தான். ஓகே சிஸ்டர், நீங்கள் வந்து தாராளமாக எனக்கு ஃபீவர் செக் பண்ணிக்கலாம், பட் எனக்கு ஃபீவர் சுத்தமாகவே கிடையாது.
அப்புறம் எதுக்குமா நீங்கள் என்னை பார்த்த உடனே தலை தெரிக்க ஓடி வந்தீங்க? உங்களுக்கு ஃபீவர் இருக்கா இல்லையான்னு இந்த தெர்மோமீட்டரை வச்சு பார்த்தா 2 மினிட்ஸில் தெரிய போகுது. ஓகே, நீங்கள் கொஞ்சம் அசையாமல் கோஆப்ரேட் பண்ணுறீங்களா? மை காட், எனக்கு இந்த தெர்மோமீட்டரை பார்த்தாலே ரொம்ப அலர்ஜியாக இருக்கு. மை குட்னஸ், டெம்பரேச்சர் 103 டிகிரிஸ் இருக்கு, பயங்கர ஹெவி ஃபீவராக இருக்கு. இதை இமீடியட்டாக என்னுடைய ஹையர் டாக்டர்கிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணியே ஆகணும். மை காட், பல்ஸ் கூட பயங்கர வேகமாக ஃபாஸ்ட்டாக அடிக்கிற மாதிரி இருக்கே, என்னம்மா இது? உங்களுக்கு ஃபீவர் இருந்ததால தான் பயந்து ஓடுனீங்களா? என்னாச்சு சிஸ்டர், அர்ஜென்ட்டாக ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க? இங்கே யாருக்காவது ஃபீவர் இருக்கா? ஓ மை காட், இந்த பொண்ணு பயங்கரமாக காஃப் பண்ணுற மாதிரி இருக்குது. இவளை பார்த்தாலே பயங்கரமாக ஃபீவர் இருக்கிற மாதிரி இருக்குது சிஸ்டர். டாக்டர், இவங்க ரெண்டு பேர்த்தையும் டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே 103 டிகிரிஸ் ஃபீவர் இருக்குது டாக்டர். அது மட்டும் இல்லை, இங்கே படுத்துட்டு இருக்கிற பொண்ணு பயங்கரமாக காஃப் பண்ணிக்கிட்டு இருக்கா, அதனால தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் டாக்டர். உங்களுக்கு எவ்வளோ நாளாக ஃபீவர் இருக்குது, காஃப் இருக்குது, அது இல்லாமல் வேறு ஏதாவது ஸ்டொமக் பெயின் அந்த மாதிரி ஏதாவது ட்ரபிள் இருக்கா? நீங்கள் என்னவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லலாமா? சிஸ்டர், நீங்கள் சொன்ன மாதிரி ஃபீவர் 104 டிகிரிஸ்க்கு மேலே இருக்குது. இதுக்கு இமீடியட்டாக நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தாகணும். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர், இவங்க மாம் அண்ட் டேட் வந்து ஆஃபீஸ்க்கு போயிருக்காங்க, நான் வேணால் அவங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணட்டுமா டாக்டர்? பல்ஸ் கூட பயங்கரமாக டவுனாக இருக்க மாதிரி இருக்குமா? எனக்கு என்னமோ இங்கே வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமான்னு ரொம்ப டவுட்டாக இருக்குது. டாக்டர், நம்ம கேம்புக்கு போய் நான் இன்ஜெக்ஷன் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடுறேன் டாக்டர். நீங்கள் அது வரைக்கும் டெஸ்ட் பண்ணிட்டுருங்க, அப்படியே பிளட் சாம்பிளும் கலெக்ட் பண்ணிடுங்க டாக்டர். நம்ம லேபுக்கு வந்து டெஸ்ட் கணிச்சிடலாம். டாக்டர், நான் கேட்டதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணவே இல்லையே, அவங்க மாமுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடலாமா டாக்டர்? அவங்க அம்மா வர்ற வரைக்கும் என்னால் ட்ரீட்மெண்ட் கொடுக்காமல் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க முடியாதுமா? அவங்க ஈவினிங் வந்தோடனே கேம்புக்கு வந்து என்கிட்ட கன்சல்ட் பண்ண சொல்லுங்கள். இப்போதைக்கு நான் ரெண்டு பேத்துக்கும் இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டுட்டு கிளம்பிடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர், எனக்கு இன்ஜெக்ஷன்னாலே ரொம்ப அலர்ஜி, தயவு செஞ்சு இன்ஜெக்ஷன் மட்டும் போடாதீங்க. மெடிசன் ஏதாவது இருந்தால் கொடுங்க, நான் வேணால் அதை சாப்பிட்டுக்கிறேன் டாக்டர். ஃபீவர் லோவாக இருந்திருந்தால் நம்ம மெடிசன் ஏதாவது கொடுத்துருக்கலாம். வாயை ஓப்பன் பண்ணுங்கள், நல்லா ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் கோஆப்ரேட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நல்லபடியாக கொடுக்க முடியும். ஓகே, வாயை ஓப்பன் பண்ணுங்கள். டாக்டர், வலிக்குது டாக்டர், ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது டாக்டர். கமான்மா, உங்களை விட சின்ன குழந்தைங்களாம் அங்கே கேம்பில் வந்து நல்லா கோஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களோட பிளட் சாம்பிளை எடுத்து லேபுக்கு அனுப்பிச்சாதான் இது என்ன ஃபீவர்னு எனக்கு தெரியும். ஓகே, ஸோ நீங்கள் கோஆப்ரேட் பண்ணி தான் ஆகணும். உங்கள் நேம் என்ன சொன்னீங்க? இதில் நேம், டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் பிளட் குரூப் எல்லாம் எடுத்து இதை லேபுக்கு அனுப்பிச்சிடுவோம். இன்னும் 24 ஹவர்ஸில் உங்களுக்கு என்ன ஃபீவருங்கிறது தெரிஞ்சிடும். நார்மல் ஃபீவராக இருந்தால் ஃபர்தராக நம்ம வந்து ப்ரொசீட் பண்ண தேவை இருக்காது. சப்போஸ் வைரல் ஃபீவராக இருந்தால் நீங்கள் வந்து கேம்புக்கு வந்து அட்மிட் ஆக வேண்டியிருக்கும். ஓகே, உங்கள் மாம் வந்தாங்கன்னா கண்டிப்பாக என்னை கேம்புக்கு வந்து மீட் பண்ண சொல்லுங்கள் இன்னைக்கு ஈவினிங்கு. டாக்டர், நான் எந்திரிச்சு என்னோடய ரூமுக்கு போகலாமா? எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது டாக்டர், நான் போய் படுத்துக்கிறேனே. அதுக்கு தான் நீங்கள் பிளட் சாம்பிள் எடுத்துட்டீங்கல்ல, இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறீங்க? எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர், நான் கேம்புக்கு போய் நமக்கு தேவையான இன்ஜெக்ஷன் மெடிசன்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டேன் டாக்டர். நீங்கள் இந்த ரெண்டு பேத்துக்கும் கொடுத்துருங்க. நான் உங்கள் ரெண்டு பேத்துக்கும் ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டுடுறேன். இது போட்டு ஒரு 1/2 to 1 hour உங்களுக்கு ஃபீவர் ரெடியூஸ் ஆகிடும். மை காட், என்ன டாக்டர் இது, இன்னொரு இன்ஜெக்ஷன் போட போறீங்களா? எனக்கு இன்ஜெக்ஷன்னாலே அலர்ஜின்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்க ஊசி மேல ஊசியா போட்டுட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு எனக்கு போட்டுறாதீங்க, என்னோட சிஸ்டரை விட எனக்கு ஃபீவர் கம்மியா தான் இருக்கு டாக்டர். சிஸ்டர், இவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு இமீடியட்டாக கால் பண்ணி என்னை வந்து மீட் பண்ண சொல்லுங்கள். இவங்க என்னமோ எனக்கு என்னமோ கோஆப்ரேட் பண்ணுற மாதிரி தெரியல, ரொம்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கத்து வீட்டில் ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட கேட்டு இவங்க அம்மாவுடைய ஃபோன் நம்பரை வாங்கி ஃபோன் பண்ணுங்கள். இங்கே பாருங்கம்மா, உங்களுக்கு ஃபீவர் வந்து 104 டிகிரிஸ் இருக்குது. இப்போ இன்ஜெக்ஷன் போடலைன்னா 1 hourல பயங்கரமாக வந்து அதிகமாகிடும். அது மட்டும் இல்லை, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால நான் இன்ஜெக்ஷன் போட்டு தான் ஆகணும். ஓகே டாக்டர், வலிக்குது டாக்டர், டாக்டர் பயங்கரமா வலிக்குது டாக்டர். அவ்வளோதான் அவ்வளோதான், ஜஸ்ட் 2 மினிட்ஸ் தான். 2 மினிட்ஸ் மட்டும் நீங்கள் கோஆப்ரேட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. இதுக்கு தான் நாங்கள் எப்போவுமே சொல்லிகிட்டே இருக்கோம், ஃபீவர் மைல்டாக இருக்கும் போதே நீங்கள் டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணாமல் வீட்லேயே உட்காந்துட்டு நீங்கள் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. மை காட், இங்கே பாரு லோட்டஸ், லிசாக்கு இன்னொரு இன்ஜெக்ஷன் வேற போடுறாங்க. உண்மையாகவே அவளை பார்க்குறக்கு எனக்கு பாவமாக தான் தெரியுது. ஸ்டாப் இட் லில்லி, இது எல்லாமே உன்னால தான் வந்துச்சு. ஓகே, நீ மட்டும் எங்களை மாட்டி விடாமல் இருந்தீங்கன்னா நாங்கள் இந்த இன்ஜெக்ஷன்லேருந்து தப்பிச்சிருப்போம். இப்போ நல்ல பொண்ணு மாதிரி பாவம் பார்த்துட்டு இருக்காத. ஓகேம்மா, உங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்டாச்சு, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். மோனா, அடுத்தது நீ தான் வந்து படுக்கணும், அடுத்தது உனக்கு தான் இன்ஜெக்ஷன் போட போறாங்க. டாக்டர், இவங்க ரெண்டு பேத்துக்கும் டெஸ்ட் பண்ணீங்களா டாக்டர்? எனக்கு என்னமோ இவங்களை பார்த்தாலும் ஃபீவர் இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன சிஸ்டர், இந்த பொண்ணு சொன்ன மாதிரி இவங்களும் பக்கத்து வீட்டில் தானே இருக்காங்க, அவங்கள டெஸ்ட் பண்ணீங்களா? அவங்களுக்கு எவ்வளோ ஃபீவர் இருக்கு? டாக்டர், நான் வந்த உடனே அந்த ரெண்டு பேத்துக்கும் தான் டெஸ்ட் பண்ணேன், அவங்களுக்கு ஃபீவர் சுத்தமாக இல்லை டாக்டர், அவங்க நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. லிசா, உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்ன மேலிருந்து கூப்பிடு லிசா.
ஹாட் வாட்டர் காஃபி எது வேணும்னாலும் கேளு. தயவு செஞ்சு கேளு லிசா ப்ளீஸ். ஓகே அடுத்த பேஷண்ட்டை வந்து படுக்க சொல்லுங்கம்மா, லேட் ஆயிடுச்சு. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர், எனக்கு ஃபீவர் வந்து என்னோட சிஸ்டரை விட கம்மியாக தான் இருக்கு, அதனால எனக்கு கம்மி டோஸான இன்ஜெக்ஷன் போடுங்க டாக்டர். நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டியும் உங்களுக்கு லோ டோஸ் இன்ஜெக்ஷன் தான் போட போகிறோம். அது மட்டும் இல்லை, ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் தான். நீங்கள் அதனால் ஒரு 2 மினிட்ஸ்க்கு மட்டும் கோஆப்ரேட் பண்ணிட்டீங்கன்னா எங்களோட ஒர்க் ஈஸியாக முடிச்சிடும். இல்லாட்டி தேவையில்லாத டென்ஷன் உங்களுக்கும். அது மட்டும் இல்லை, இன்ஜெக்ஷன் போடும்போது நீங்கள் பயங்கரமாக அசைஞ்சிங்கன்னா அதுக்கப்புறம் எக்கு தப்பாக குத்தி. டாக்டர் பயங்கரமாக வலிக்குது டாக்டர், ஓ மை காட் டாக்டர் ப்ளீஸ் டாக்டர் போதும் டாக்டர். தட்ஸ் ஆல்மா முடிஞ்சிருச்சு, கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. 2 மினிட்ஸ் தான், கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. சிஸ்டர் இவங்க ரெண்டு பேர்த்தோட பிளட் சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன், அதை இமீடியட்டாக லேபுக்கு அனுப்பிச்சு 24 hoursல ரிசல்ட் என்னங்கிறத எனக்கும் சொல்லிடுங்க. அவங்களோட பேரண்ட்ஸ்க்கும் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஓகேம்மா, ஊசி போட்ட இடத்துல நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க, இல்லாட்டி வீங்கிரும். இன்னும் ஒரு 1 hourல உங்களுக்கு ஃபீவர் கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகிடும். அப்படி சப்போஸ் ரெடியூஸ் ஆகலைனா நீங்கள் கேம்புக்கு இமீடியட்டாக வந்து அட்மிட் ஆகிக்கோங்க, ஐவி போட்டு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்ஜெக்ஷனுக்கே இவ்வளோ வலிக்குது, இதில் ஐவி வேற போட்டால் அவ்வளோதான். நம்ம பேசாமல் இந்த லில்லி லோட்டஸ் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்காமல் எங்கேயாவது தூரமாக போய் ஸ்டே பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன்.